4. ஆழிமலை கண்ணா. இப்பாட்டில் பகவத்பக்தர்களின் பெருமை பேசப்படுகிறது. ஆண்டாள் சிறுமிகளை அழைத்து கொண்டு நீராட புறப்படும் பொழுது பரமனை மனதில் கொண்டவர்களுக்கு மற்ற தேவதைகளெல்லாம் வேண்டியதை செய்ய வந்து காத்திருப்பார். பகவன் நாமாவை சொல்பவர்களின் அருகில் போகாதே என்று யமன் தன் ஊழியர்களை எச்சரிக்கிறான். பாகவதர்களின் பெருமை அத்தகையது. மழைக்கு அதிகாரியான தேவதையை பார்த்து பூதேயின் அவதாரமான ஆண்டாள் கட்டளையிடுகிறாள். இனியார் இன்னாதார் என்று வேற்றுமை பாராமல் எவரையும் ஏமாற்றாமல் எல்லா இடங்களிலும் சமமாக மழையை பொழிய வேண்டும். பிராட்டியின் கருணை வேற்றுமை பாராதது. இலங்கையில் அரக்கர்கள் ஆஞ்சநேயரின் வாலில் தீ வைத்த போது, தீயே உனக்கு இயற்கையான வெம்மையை மறைத்து அனுமனுக்கு குளிர்ச்சியை கொடு என்று கட்டளையிட்டாளே. ராவணன் தகாத வார்த்தைகளை பேசியபோது அவனை நீ அழிந்துபோ என சபிக்க சக்தி இருந்தும் சபிக்கவில்லையே. இதே போன்றது கோதையின் கருணையம். ஓ மேகங்களின் தேவதையே, கடலிலிருந்து நிறைய நீரை முண்டு கொண்டு அனைவரையும் படைக்கும் முழுமுதற் காரண பொருளான நாராயணன் போல் கருநிறத்துடன் வந்து அவன் வலதுகையில் உள்ள சக்கரத்தை போன்று மின்னி இடக்கையில் உள்ள வலம்புரி சங்கை போன்று முழங்கி அவன் வில்லிருந்து புறப்படும் அம்புகள் போன்று மழையை பொழிவிப்பாயாக என்றான். ராமன் ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்களை வீழ்த்திய போது அவன் வில்லை எடுத்ததையோ அதில் அம்புகளை பூட்டியதையோ காதுவரை இழுத்ததையோ எய்ததையோ யாரும் பார்க்கவில்லை. அரக்கர்கள் அடிபட்டு விழுந்ததையே பார்த்தார்கள் என்றார் வால்மீகி. அதேபோல் வறண்டிருந்த ஆயர்வாடிக்கு அவ்வாறு மழையை பெய்ய சொன்னார். இப்பாசுரத்தில் ஆச்சாரியனும் அவருடைய செயல்களும் பேசப்படுகின்றன. ஆச்சாரியன் தத்துவ அறிவு, பரமனை தவிர்த்த விஷயத்தில் பற்றற்ற நிலை, நித்திய கர்மாக்களை செய்தல் ஆகியவற்றை உடையவன். பரமனின் திருக்கல்யாண குணங்களாகிற கடலில் மூழ்கியவன். இக்குணங்களை நினைத்து நினைத்து அனுபவித்து ஆனந்த கண்ணீர் சொரிபவன். மேகம் கடலின் உப்பு நீரை முகந்து அதை நன்னீராக்கி பொழிவது போல வேதங்களிலிருந்து நமக்கு தேவையான சாரமான பகவத் விஷயங்களையும் தத்துவ விஷயங்களையுமே மழை பொழிவது போல் உபதேசிப்பவள். மேகங்கள் காற்றினால் தள்ளப்பட்டு பல இடங்களில் மழையை பொழிவது போல் ஆச்சாரியனும் சீடர்கள் இருக்கும் இடங்கள் தோறும் சென்று ஞான மழையை பொழிவுவான். மேகங்களைப் போன்று கைமாறு கருதாது செயல்படுபவன். எனவே ஆச்சாரியனின் இன்னருளால்தான் பரமனை பெற முடியும் என்பதை தெரிவிக்கிறது இப்பாசுரம்.